ரியல் லைஃப்ல நீங்க நல்லவரா கெட்டவரா அது வீட்டுல தான் பாக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டே, அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான வீடியோ எடுக்கிறதுக்காக நான் கிளம்பிட்ட மக்களே. இப்போ நான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். நேத்துக்கு நைட்லேருந்து இந்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விக்னேஷ் ஆண்டனி பிரதர் கால் பண்ணி, பிரதர் நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்கு, அடையார் வந்துருங்க அப்படின்னாரு. அடையார் வந்துருங்களா, சர்ப்ரைஸா பிரதர் சொல்லிருங்க, நம்ம கொஞ்சம் கிறுகிறுன்னு ஆயிடுவோம் அப்படின்னு ஒன்றுதான் என்ட விஷயத்த பிரேக் பண்ணாரு. நம்ம ஆக்டர் ஜெயம் ரவி பிரதரை வந்து மீட் பண்ண போறோம். சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஜெயம் மூவியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சன் ஆஃப் மகாலட்சுமி, இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். அதுலயும் பாக்ஸிங் பூலாம் ஞாபகம் இருக்கா? எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அவரை வந்து நேரில் பார்க்க போறோம் அப்படின்னு ஒன்று. சீரியஸ்லி ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட். அண்ட் அவர்கிட்ட பர்சனலாக சில கேள்விகள்லாம் கேட்கணும்னு எனக்கு இருக்கு. அண்ட் இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபார் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆக்டர் ஜெயம் ரவி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அட் த சேம் டைம் பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவரோட ப்ராஜெக்ட் அதாவது அகிலன் மூவி வந்து மார்ச் 10 ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சும்மா போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஜிபின் என்ன பண்ணனா ஒரு 3D கேக் டாப்பர் வந்து ரெடி பண்ணா. அந்த கேக் டாப்பர் எங்கப்பா, அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். So here is the cake topper, இங்க பாருங்க. ஈஷாக் 3D கிஃப்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கு. இந்த கேக் டாப்பர் நீங்க பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த கேக் டாப்பரை ஜெயம் ரவி பிரதர் பார்த்தாங்கன்னா அவங்களுமே கண்டிப்பா will be very much happy and will be surprised. Take a look at this. அகிலன் வேற லெவல்ல வந்து ஒரு ஷிப் அப்படியே இழுத்துட்டு வராங்களா. அகிலன் வேற மாதிரி இருக்கா. அண்ட் இதை வந்து ஜெயம் ரவி பிரதர் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பயங்கர ஹாப்பி ஆவாங்க. சோ இந்த கேக் டாப்பர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஜெயம் ரவி பிரதர் எவ்வளவு சர்ப்ரைஸ் ஆக போறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் ஆல்ரெடி சொன்னதுதான், அகிலன் மூவி மார்ச் 10 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் மூவியா அமையணும்னு வந்து நானு என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சர்பா நம்ம எல்லாமே அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்போ we are going to அடையார். உள்ள போயிட்டு பேசலாம் வாங்க. இன்னே ஜாண்டி ப்ரோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா நம்ம உள்ள. யா, ரேடியேட்டர். சோ லெட்ஸ் கோ இன்சைட். போலாம் வாங்க. ஆமா. மக்களே, கேக்கும் டாப்பரும் ரெடியா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம மீட் பண்ண போறோம். A few minutes later. சோ மக்களே, ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. இங்க பாருங்க, ஜெயம் ரவி அண்ணன் நான் பார்த்துட்டேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நான் கொண்டு வந்த சர்ப்ரைஸை வந்து காட்டிடுறேன். அதை நீங்க பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்றீங்க அப்படின்றத நான் பார்க்க போறேன். அந்த பாக்ஸ் கொடுங்க. இது வந்து தம்பி வந்து நைட்டோட நைட்டா ரெடி பண்ணி உங்களுக்காக இது எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க் பண்ணுங்க எனக்காக. எஸ், ஓ வாவ், திஸ் இஸ் இட். சூப்பர். கப்பலையே கட்டி இழுத்துட்டு போறோம். நல்ல ஐடியா. வெரி நைஸ். சூப்பர். நல்லா இருக்கா? தேங்க் யூ. ஓகே, இதுல அப்படியே வந்து நம்ம ஒரு கேக் மட்டும் கட் பண்ணிடலாம். எஸ். அண்ணா உங்களுக்கு பர்த்டே என்னைக்குண்ணா? செப்டம்பர் 10. பரவாயில்ல, நாங்கள் அட்வான்ஸாக கட் பண்ணுறோம். அன்னைக்கு ரீட்டெயிலில் கஷ்டம். ஓகேப்பா, ஓகே. ஓகேண்ணே, கேக் கட்டிங் பண்ணிட்டோம். ஸோ எப்படி இருந்துச்சு கேக்? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப வெரி ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணே. இப்போ ஆஸ் அ ஃபுட் வளாகராக எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து உங்களோட பர்சனல் சைடு வந்து தெரியாது. உங்களுக்கு வந்து எந்த உணவு, எந்த ஃபுட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கா, பிரியாணி. பிரியாணிலேயும் ஒரு இது இருக்குண்ணே, சிக்கனா மட்டனா ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்கும். ஆமாம். ஸோ அந்த ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, பயங்கர ரிச்சாக இருக்கும் அந்த ஃப்ளேவர். ஸோ அது இல்லாமல் நம்ம பேசிக்லி சவுத் இண்டியன் ஃபுட், சவுத் இண்டியன் இட்லி தோசை பிரியாணி இந்த மாதிரி. கொத்து பரோட்டா ரொம்ப பிடிக்கும். அடே மக்களே, கொத்து பரோட்டா பிடிக்கும். ஓகே, எங்கே போனாலும் அது சாப்பிடுவோம். மற்ற மோஸ்ட்லி இதுதான். ரெண்டாவது கேள்வின்றதோட என்னோட பர்சனல் ஒரு இது என்னன்னா, ஜெயம் மூவி
ஃபஸ்ட்டு மூவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் வந்து ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க, அதில் நீங்கள் உங்களோட அண்ணா வந்து வந்திருந்தாங்க. ஸோ பிரதர்ஸாக வந்து நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. தேங்க்யூ. அண்ட் நிறைய பேருக்கு, அதாவது பிரதர்ஸ்லாம் யூனிட்டியாக இருக்கணும், சிஸ்டர்ஸ்லாம் யூனிட்டியாக இருக்கணுன்றதை உங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்குறோம். இந்த பிரதர்ஸ் பாண்டிங்கை வந்து நீங்கள் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இப்போ தான் கேள்வி கேட்க போகிறேன், நீங்களும் உங்கள் அண்ணாவும் சண்டை போடுவீங்களா? சண்டை போடாம பாண்டிங் எப்படி வரும்? கரெக்ட் இல்ல, உன்னதான் சம்மடி அடிப்பேன். ஐயோ, நீங்க தம்பி இல்ல? அதுதான், ஓரளவுக்கு தான் அடிக்க முடியும். இப்ப தம்பி கொஞ்சம் ஹைட்டா வளர்றானோ. எல்லா வீட்லயுமே தம்பிங்க ஹைட் ஆயிடுறாங்கல்ல, இங்க என் தம்பியும் இருக்கான். அதனால இப்படி ஆகும் போது கொஞ்சம் அந்த அடிக்கிறது நிற்கும். ஆமா, நின்னுச்சு. அவன் என்னன்னா அடிக்க ஓங்கி வருவான், அண்ணன்றனால விடுறேன் அப்படின்ட்டு போயிடுவான். அதனால அந்த பயம் இருக்கட்டும்னு அண்ணன்லாம் போயிடுவோம். உண்மையில வெளியே சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து அஸ் ஆக்டராகவும் சரி, அவங்க பர்சனலாகவும் சரி, நீங்கள் நல்லா ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியும். எந்த இடம் உங்களுக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும்? பர்டிகுலர் ஸ்பாட் சொல்ல முடிஞ்சாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் இந்தியாவில் கேட்குறீங்களா அப்ராட் கேட்குறீங்க? இந்தியா ஒன்று சொல்லுங்கள், அப்ராட் கண்டிப்பாக. இந்தியாவில் வந்து எனக்கு ரிஷிகேஷ் போனேன், ரொம்ப பிடிச்சது. என்னன்னா அந்த பீஸ் அண்ட் குவைட் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு லேண்ட்ஸ்கேப், அந்த டெரேன் வந்துட்டு. ஸோ நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா, அந்த இந்த சைட் போனீங்கன்னா மிசோரம் அதெல்லாம் ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும், அங்கே தான் குவீன் ஆஃப் மவுண்டன்ஸ்லாம் இருக்கு. அந்த நார்த் ஈஸ்ட் வந்து உங்களுக்கு? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இங்கே சவுத்தில் கேட்டிங்கன்னா எனக்கு குற்றாலம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏன்னா அங்கே தான் வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ் ஏயரு, அதே மாதிரி அந்த தண்ணியில் ஒரு மகிமை ஒன்று இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த தண்ணியில் வந்து எனக்கு ஒரு சின்ன அடிபட்டு இருந்துச்சு ரொம்ப நாள் ஆறாமல். ஓகே, தண்ணியில் போய் குளிச்சுட்டு வந்தோடனே ஆறிடுச்சு, அது எப்படின்னே தெரியல எனக்கு, வேறு எதுவுமே பண்ண மெடிசன் அந்த ஏதோ இருக்குது அது கண்டிப்பாக. ஸோ அதனால எனக்கு குற்றாலம் ரொம்ப பிடிக்கும். அப்ராடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நியூசிலாந்து ஓகே ரொம்ப பிடிக்கும். நியூசிலாந்து ஏன்னா ஸ்விஸ் பிடிக்கும, நியூசிலாந்து வந்து ஏன் பிடிக்கும்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெரெயின்ஸ் இருக்கிற ஒரு இடம் பார்க்கவே முடியாது. லேக்னா அங்கே தான் பிக்கெஸ்ட் லேக்கு, லேக்னா அங்கே தான் ப்ளூவஸ்ட் லேக்கு, மவுண்டன்ஸ்னா அங்கே தான் ஹையஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து டெரெயின்ஸ் பயங்கரமாக இருக்கும். திடீர்னு ஒரு க்ரீன் இருக்குமா, திடீர்னு இந்த சைடு பார்த்தா ஒரு ரெட் சாயில் ஒன்று இருக்கும். அப்புறம் நீங்க ரொம்ப அந்த நேச்சரை வந்து பயங்கரமா ரசிப்பீங்கல்ல? கண்டிப்பா கண்டிப்பா, அது என்ன நீங்க சொல்லும் போதே தெரியும் அது என்னோட நேச்சர். சூப்பர் ப்ரோ. அகிலன் வந்து March 10 வந்து நாங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம், உங்களை மீட் பண்ண போகிறோன்னு சொன்னோடனே ஐ வாஸ் வெரி மச் எக்ஸைட்டட். அண்ட் ட்ரெய்லர்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது, எல்லாருமே நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ ஒரு கடல் ராஜா அப்படின்னு வரப்போ பேராண்மையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப லீன் மாஸ்டர், ரொம்ப ஒல்லியாக இருப்பீங்க, சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சு இதுவாக இருப்பீங்க. இப்போ இந்த மூவி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர பாடியாக இருப்பீங்க, இப்போ பார்த்தா சிம்பிளாக இருப்பீங்க. ஸோ அந்த டயட் வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க, பண்ணீங்களா இந்த மூவிக்கு? கரெக்ட், நீங்கள் சொல்கிற மாதிரி டயட்டு தான் எல்லாமே, ஒர்க் அவுட்லாம் சேம் தான். ஒர்க் அவுட்டில் மாறும் அதெல்லாம் போய், டயட்டில் தான் தான் ஒர்க் அவுட் சேம் தான். நீங்கள் என்ன பண்ணாலுமே டயட் எப்படி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உடம்பு ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ டயட் தான் மெயின். இப்போ நீங்கள் கோமாளியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பையனாக நடிச்சிருப்பேன். ஆமாம், அதெல்லாம் அதில் கிராஷ் டயட் பண்ணேன், அது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் யாருக்குமே, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது நான் வேறு வழி இல்லாமல் பண்ணேன், ஒரு மாதம் 1.5 மாதம் தான் இருந்தது ஷூட். வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டுமே சாப்பிட்டு, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலாக, வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறது. ஆமாம், அது இப்போ ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும், யாரை பார்த்தாலும் கடுப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பட் ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில சமயம் சொல்லுவாங்க கார்போஹைட்ரேட் சாப்பிடாதீங்க, ரைஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க, அது பிரெயின் ஃபுட், அது பிரெயின் வேலை செய்யணும்ல, உடம்பு மட்டும் வந்து என்ன பண்ணுறது. கரெக்ட் கரெக்ட. ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஆகணும், நம்மளது கிரியேட்டிவ் ஜாப், ஸோ அது எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. சில இதெல்லாம் நீங்கள் ஃபுட் பிளாகரா பிளாகரா ஃபுட் பிளாகர் பிளாகர் நமக்கு அந்த சைடு அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் என்ன இதில் என்ன டேஸ்ட் மட்டும் இல்லை, அதில் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு பேலன்ஸ்டாக எடுக்கணும், அதோட கேலரிஸ் தெரியும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க, ஒரு பிளேட் எடுத்திங்கன்னா அது ப்ரொபோர்ஷனட்டாக இவ்வளோ க்ரீன்ஸ் இருக்கணும், இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், இவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், இவ்வளோ ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க, அவ்வளோ இருக்கணும். ப்ரொபோர்ஷனட்டாக சாப்பிட்டோன்னா அது ரொம்ப ஹெல்தி, லைஃப் லாங் நம்ம வந்து எனர்ஜியோடையும் நல்ல ஸ்ட்ரென்த்தோடையும் இருக்கலாம். அப்போ இந்த மூவிக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு மாஸ் கெய்னர். இந்த மூவிக்கு வந்து நான் அப்படியே பொன்னியின் செல்வன் முடிச்சுட்டு இந்த படம் பண்ணேன், ஸோ அந்த உடம்பு இதில் யூஸ் ஆச்சு. இதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் ஸ்பெஷலாக இல்லை, பட் அந்த இது வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணேன். ஓகே, இது வந்து ஒரு காமன் கொஷின். இப்போ எனக்கு வந்து இந்த மாஃபியா ரிலேட்டடாக இருக்கிற மூவிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம எதிர்த்தரப்பினர் ஒரு அடி கொடுக்கும்போது, நம்மளும் ஒரு அடி கொடுக்கும்போது தனி ஒருவனில் ஒரு ஃபீல் இருந்துச்சுல, அந்த ஒரு ஃபீலை நான் ட்ரெய்லரில் பார்த்தேன். ஸோ இந்த மூவியில் நீங்கள் சாக்கோ பாயா, லவ்வர் பாயா, இல்லை ரகட் பாயா? சாக்கோ மேன், சாக்கோ மேன், ரகட் மேன். இன்னொன்று என்ன கேட்டீங்க? இது லவ்வர் இருக்காது, லவ்வர் மேன். ஓ, லவ்வர் இருக்கு, பாய் கிடையாது. படத்துல நீங்க நல்லவரா கெட்டவரா? ஏன்னா அது வேற மாதிரி டெலிவர் ஆயிடுச்சு. தெரியலையா? தெரியலையா? மக்களே, மார்ச் 10 கண்டிப்பா நம்ம தியேட்டர்ல வந்து அகிலன் மூவி பார்க்க போறோம். அட் த சேம் டைம் படம் வந்து மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆகணும். அந்த சக்சஸ் மீட்டுக்கும் நாங்க வந்து ஜாலியா அவங்க பார்த்து வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல வெற்றி பெறணும் நாங்க வந்து வாழ்த்துறோம். அண்ணா, இது கேட்டு போயிடுறேன், ரியல் லைஃப்ல நீங்க நல்லவரா கேட்டவரா? அது வீட்டுல தான் பாக்கிறேன், வீட்டுல தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்ல போறேன், அதே தான் சொல்ல போறேன். இந்த க்வெஸ்சன் அக்கா கிட்ட தான் கேட்கணும். கண்டிப்பா நாங்க கேட்கிறோம். ரொம்ப ஹாப்பிண்ணே உங்களை மீட் பண்ணது, நீங்க டைம் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்ம கண்டிப்பா கூடிய விரைவில் பிரியாணி வீடியோ ஒன்று பண்றோம், நாக் அவுட் பண்ணி பிளாக் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. ஜெயம் ரவி பிரதரோட ஒரு சூப்பரான இன்டராக்டிவ் செஷனாக போச்சு. நிறைய விஷயங்கள் காமன் கம்போஸ்டாக வந்து ஆன்சர் பண்ணாங்க. அண்ட் இங்கே வந்து நம்ம மச்சான் விஜய் ஆண்டனியை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விஜய் ஆண்டனி, விக்னேஷ் ஆண்டனி. ப்ரோ, விஜய் ஆண்டனி எப்படி இவ்வளோ பெரிய ஆள்? அதே மாதிரி உங்களையும் நான் வச்சிருக்கேன் ப்ரோ. தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி சமாளிக்கக்கூடிய திறமை என் தலைமை கிட்ட மட்டும். பிரதர், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அகிலன் மூவி பற்றி. எஸ், உண்மையிலேயே வந்து ஸ்க்ரீன் சீன் மீடியா என்டர்டைன்மெண்ட். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குமே நம்ம தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். நான் அவங்க எடுத்து ஒரு ஸ்டெப்பில் தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஸோ அகிலன் வந்து அவங்களோட லைன் அப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூவி நினைக்கிறேன். கிங் ஆஃப் பெல்ல ஜிவி மாஸ் எடுக்கிறீங்களா? ஜி, ஐயா சொந்த பெல்ல அப்படின்னு சொன்னீங்களே, அதனால அதில் பேசுங்க. ஜிவிஎம்மா? ஆ, ஜிவி. சொந்த வயசுல பேச விட மாட்டீங்க. வெல், இட்ஸ் பீன் அ பிளஷர் டு மீட் மிஸ்டர் டான்ஜியர் அவுட் ஹியர். உடனே யாரும் அந்த இப்படி ஒரு அமேசிங் பர்சனை பார்த்துருக்க முடியாது. அண்ட் அகிலன் கிங் ஆஃப் தி எமோஷன். உங்க வாய்ஸ்ல பேசுறீங்க. இதான ஃபர்ஸ்ட் டே சொல்றேன். யா வரேன், சொந்த வாய்ஸ்ல பேசுறது நடுவுல கூடி ரியலே. வந்து அகிலன் வந்து ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் யார் வில்லன் யார் ஹீரோன்னே தெரியாத அளவுக்கு பண்ணியிருப்பார். அவரே ஹீரோவா வில்லனானே நம்ம தெரிஞ்சுக்கிற டைம் வந்து நல்லவரா கெட்டவரான்னு ஒரு கேள்வி கேட்டதே இதுக்கு தான். அதுக்கு அவர் சாரே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு, அதுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க்கும் வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக அவர் ஜெயம் ரவி சாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி பேசினார். ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் திஸ் டீம். அகிலன் கிங் ஆஃப் தி இந்தியன் ஓஷன். ஸோ மார்ச் 10 நீங்கள் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள், பட்டம் வேற லெவலில் இருக்கும். ஸோ ஆன் டே வெயிட்டிங் ப்ரோ. சரி, டிக்கெட் வந்துடும்ல நமக்கு? டிக்கெட் கண்டிப்பாக வரும். எத்தனை டிக்கெட் மட்டும் சொல்லணும். ஓகே, எத்தனைடா வேணும்? இப்போ நாங்கள் உடனே கேட்டுருவோம். அது நீங்கள் 55 வேணும். நாக் அவுட் ஸ்குவாடுக்கு 55? ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ இந்த தொழில் தான் போயிட்டுருக்கு. நீங்களே பண்ணலனாலும் நாங்கள் அதை பண்ணிவிட்டு நீங்கள் தான் பழி போட்டுருவோம் கேமரா வச்சு எடுத்து. வெரி குட். அது கொஞ்சம் கூச்சம் சுபம் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் எதுக்கு ப்ரோ? அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் போயிருச்சு. அதுதான் சரி, நம்ம பை பை சொல்லிடுவோமா? ஆல் ரைட் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நாங்கள் வந்து அகிலன் படத்தை வந்து பார்த்துட்டோம். அது இல்லை 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 மச்சி, இது இந்த படத்தை பார்த்துட்டோம்னு சொன்னேன். படம் படம். ஆமாம், படம். Thank you so much for March 10th. Yes.